திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையில் அமைந்திருக்கிற கூட்டணி, இந்தியா கூட்டணி, இந்தியா முழுவதும் இந்த பிரச்சாரத்தை தொடர்ந்து நடத்தக்கூடிய வாய்ப்பிலே இருக்கிறார். குறிப்பாக பிரச்சார நேரம் பல பகுதிகள், நாங்கள் எங்களை பொறுத்தவரையில் 2ஆம் தேதி இன்றைக்கு தொடங்கக்கூடிய இந்த பிரச்சாரம், இன்றைக்கு முதல் கூட்டம் தென்காசி, இது கூட்டங்களாக நடந்து மக்களுக்கு விளக்க வேண்டும் என்பது தான் என்னுடைய நோக்கம். அடுத்தது திருநெல்வேலி, இன்றைக்கு 2-2 தொகுதிகள் ஒவ்வொரு என்று சொல்லக்கூடிய அளவில் இந்த பிரச்சாரம் 17ஆம் தேதி மாலை கடைசி கூட்டம் தஞ்சாவூர் தொகுதி. ஆகவே இப்படி இதுவரையில் இது ஏறத்தாழ ஒரு 26 அல்லது 28 தொகுதிகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பை பெற்றிருக்கிறோம். இந்த தேர்தலில் தேர்தல் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று சொல்லுகிறார்கள். அந்த திட்டத்தை நிறைவேற்றணுங்கிறதுக்காக எல்லாம் போட்டு தயாராக வச்சுருக்கிறாங்க. அந்த ஒரே தேர்தலுங்கிறது பாருங்கள், அதில் என்ன பொருள்னா, இதுதான் மக்களே நீங்கள் சந்திக்கின்ற ஒரே தேர்தல். தேர்தல் முறையில் இனிமேல் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நாடு எங்கள் திமுகவையும் காங்கிரஸையும் குறை சொல்ல வேண்டும் என்பது அவருடைய மிக முக்கியமான, ரெண்டு பேரையும் பிரிக்கணும் அல்லது ரெண்டு பேர் மீதும் ஒரு கோபம் வரணும் மக்களுக்கு அப்படிங்கிறதுக்காக தேர்தலில் சொன்னார். அதுக்கு 1, 2, 3, 4 காரணங்கள். முதல் காரணம், இந்த தேர்தல் பத்திர ஊழல், எதிர்கட்சிகளை எல்லாம் கைது பண்ணுறது, தவறாக நடக்கிறது, சொன்ன வாக்குறுதி இல்லை, 2 கோடி பேருக்கு வேலை கொடுப்பேன், வேலை வாய்ப்பின்மை வந்து இப்போ அதிகமாக இருக்குது இளைஞர்களுக்கு, விலைவாசியை குறைப்பாங்க, விலைவாசி விண்ணை முட்டக்கூடிய அளவுக்கு இருக்குது, இதையெல்லாம் மக்கள் மத்தியிலே எடுத்து சொல்கிறாங்க. இந்த பிரச்சனை ரொம்ப விசாரமாக விவாதிக்கப்படுகிறது, இதை நிறுத்தணும், அதை திருப்பணும். தேர்தல் நேரத்தில் மக்கள் மத்தியிலே இதை பேச்சாக இருக்கக்கூடாது. அதுக்கு பதிலாக எதிர்கட்சிகள் அதை பேசுகிறாங்கன்னு சொன்ன உடனே, அதுலேயும் குறிப்பாக நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் எல்லா இடங்களிலையும் போய் 3 கேள்விகள் நேற்று கூட கேட்டிருக்கிறார். ஆகவே அந்த பிரச்சாரத்துக்கு மக்கள் ஏராளமாக திரழுகிறார்கள், எதிர்கட்சி பிரச்சாரத்துக்கு ஏராளம் வருகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இதை எப்படியாவது திசை திருப்பணுங்கிறதுக்காக வழக்கமாக என்ன பண்ணுவாங்கன்னா, முக்கியமான ஒரு பிரச்சனையை மக்கள் மத்தியில் கொண்டு போகும்போது தேர்தல் பிரச்சார ஊழல் பற்றி இதெல்லாம் நடக்கக்கூடிய அளவுக்கு வரும்போது என்ன செய்வாங்கன்னா, வேறு பிரச்சனையை கலப்புவாங்க. அதுக்காக இந்த கச்சத்தீர்வு உண்மைக்கு மாறான விஷயம். அடுத்த கேள்வி என்னன்னு சொன்னால், இந்த கஞ்சாட்டை என்ன இவர் என்ன செஞ்சுருக்கணும், நீங்கள் செய்யலை, நான் திருப்பி கொண்டு வந்துட்ட கச்சத்தீவை பாருங்க அப்படின்னு கச்சத்தீவில் ஒரு ஹீரோ மாதிரி வந்திருந்தாருன்னா இவர் காரியம் இருக்கும். ஹீரோவாக இல்லையா, அவர் ஜீரோவாக தானே இருக்கிறாரு. மோடியினுடைய ஆட்சி இவர் செஞ்சுடைய காரியம் ஜீரோ தானே. ஆகவே தான் ஹீரோவாக தான் ஜனநாயகம், சர்வாதிகாரம்னா மாற்றமே இல்லாதது தான் அப்படிங்கிற அர்த்தம். மாற்று வரும், மாற்று மக்கள் நினைத்தா யாரை வேணாலும் மாற்றலாம், அது மக்களுடைய கையில் இருக்குது. ஆனால் மாற்று தேவையை தவிர ஏமாற்று தேவையில்லை. அதுதான் அவர் சொல்கிறது. இப்போ அவர் சொல்கிறது ஏமாற்று, ஏன் சேர்த்துக்கணும் ஊர முன்னால், அதனால் ஏமாற்றக்கூடாது. மாற்று தேவைன்னா மக்கள் பார்த்தாங்கன்னா மாற்று தேவைன்னா மக்கள் எப்போ வேணாலும் விடுவாங்க. இப்போ 67 எப்படி மக்கள் மாற்றினாங்க, அது அதே மாதிரி மற்ற இடங்களில் எப்படி மாற்றினாங்க. அந்த சக்தி, இறுதி சக்தி மக்கள் கையில் இருக்கே தவிர எந்த தலைவர்கள் கையிலையும் இல்லை. அந்த முயற்சி பூரா என்னன்னா, எப்படி நோட்டாவை தாண்டதுங்கிறது தான் வேணா. அவங்க வந்து கட்சிகளை நினைக்கலை, அதுக்காக தான் மோடி இத்தனை தடவை வர்றாரு, அதுக்காக தான் அந்த அண்ணாமலை பாவம் எங்கே பார்த்தாலும் அலையிறாரு, எல்லாம் பண்ணுறாரு. ஆனால் நிச்சயமாக ஓ போட்டி வந்து அவருக்கு ஒரே ஒன்று, நோட்டாவை தாண்டணும், அடுத்தது வந்து 2வது கட்சியாவது வரணும். இப்போ போட்டியே அவங்க தெளிவாக சொல்கிறாங்க, அதிமுகவிலேயே என்ன சொல்கிறாங்கன்னா, போட்டி வந்து எங்களுக்கும் திமுகவுக்கும் தான் அப்படின்னு விடாமல் சொல்லிகிட்டு இருக்காங்க போகிறாமே. அது மாதிரி எங்களுக்கும் அவருக்கும் தான் சொல்கிறதுக்கு தயாராக இல்லை அவங்க. மிகப்பெரிய அளவுக்கு நான் திமுகவை அழித்து ஒழிப்பேன், நான் வந்து அவர்களை விடமாட்டேன் அப்படின்னு பிரதமரே சொல்லக்கூடிய அளவுக்கு வர்றாரு. மிகப்பெரிய அளவுக்கு தனிப்பட்ட முறையில் அவருடைய பதவிக்கு இதுவரையில் யாரும் இவ்வளோ தரந்தாழ்ந்து சொல்லக்கூடிய அளவுக்கு கொள்ளையடிக்க விட மாட்டேன், மற்றது சொல்ல மாட்டேங்கிறார். இவர் கொள்ளையடிக்க, நான் கொள்ளையடிக்க யாரையும் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி முடித்த ஒருபாடு தான் தேர்தல் பத்திரத்தை வெளிப்படையாக சொல்லணும்னு வந்தாங்க. அப்போ இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நெருக்கடி காலத்தை ஒழிக்கிற நேரத்தில் யார் பிரதமர்னு சொல்லி தேர்தல் நடக்கலை. அதுக்கு பிறகு ஜனநாயகம் தேர்தல், உண்மையான ஜனநாயகம் என்பதே என்னென்னா, மக்கள் ஓட்டு போட்டு அதிலே வெற்றி பெற்று
அந்த வெற்றியாளர்கள் யாரை தேர்வு செய்கிறார்களோ அதுதான் நூற்றுக்கு நூறு சரியான ஜனநாயகம். அந்த வகையில் இந்தியா கூட்டணி சரியான பாதையில் போய்கொண்டிருக்கு. நன்றி.